ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேவேல் தேசத்துக்கும் பக்கத்து நாடான ஜோர்தானுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்குது அப்படி நடக்கும்போது ஜோர்தான் நாடு ஏவன அதிகப்படியான ஏவுகணைகளை இஸ்ரேவேல் நாடு எந்த ஒரு முயற்சி செய்து பார்த்தும் தடுக்க முடியல இதனால் மிகப்பெரிய விளைவு ஏற்படுது இதை கருத்தில் கொண்ட இஸ்ரேவேல் தேசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏவுகணைகளை அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டோம் அப்படிங்கிற ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த இந்த டோம் டிஃபன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது மொதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடார் கரெக்டாக எதிர்நாட்டு மிசைல்ஸ் எப்போது தங்களுடைய பகுதிகளுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடார் எப்போவுமே ஆக்டிவ்லே இருக்கும் கரெக்டாக உள்ளே வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கும் உள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும் இந்த அலர்ட் அப்படிங்கிறது எங்கே சென்ட் ஆகும்னா ரெண்டாவது ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இந்த மிசைல் எந்த ஏரியாவை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும் இது மக்கள் வாழக்கூடிய இடத்த போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பதிலுக்கு நம்ம எதிர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு சிக்னல் பாஸ் ஆகும் மூணாவது டீமுக்கு அதே நேரத்தில் எம்டி ஸ்பேசஸ்டில் போய்ட்டு இது அட்டாக் பண்ணோம் இதனால் எந்த சேதமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை அப்படியே விட்டுருவாங்க கடைசியா கவுண்டர் அட்டாக் ஸ்டேஜ் இதுல என்ன நடக்கும்னா எதிர்நாட்டு ஏவுகணைகள் கரெக்டாக வர்றத பாயிண்ட் பண்ணிடுவாங்க பண்ணி அதுக்கு நேர் எதிராக இன்னொரு ஏவுகணை இந்த நாட்டிலிருந்து ஏவப்படும் இந்த ரெண்டு ஏவுகணையும் மீட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கரெக்டாக பத்து மீட்ரு அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக நம்மளுடைய சொந்த நாட்டு ஏவுகணையை வெடிக்க வச்சுருவாங்க இப்படி வெடிக்க வச்சதுனால ஆப்போசிட் நாடுடைய ஏவுகணை என்ன ஆகும்னா இந்த வெடிப்புனால் அதுவும் வெடிச்சு சுக்குநூறாக வானிலையே நெருங்கி சிதறிடும் இஸ்ரேல் நாடு சிறிய தேசமாக இருக்கிறதுனால அவங்க முழு நாட்டையுமே ஒரு கூரை மாதிரி அமைச்சு ரேடார் அமைப்புக்குள்ளே எப்போவுமே கண்காணிச்சுட்டு இருக்காங்க இந்தியா போன்ற நாடு ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கிறதுனால இது வாய்ப்புக்கு ரொம்ப கடினம் ஏன்னா இந்தியா எல்லை ஓரங்களில் மட்டும்தான் நம்மளால் ரேடார் கண்காணிப்பு கொண்டு வர முடியும் ஆனால் இஸ்ரேல் என்பது சிறிய நாடாக இருக்கிறதுனால இந்த அயாண்டோம் டிஃபன் சிஸ்டத்தை செயல்முறைப்படுத்துவதுங்கிறது ரொம்ப எளிதாகவும் இருக்குது அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்குது